வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். இந்த பிஸியான மண்டே மார்னிங்கில் எல்லாருமே அவங்கவுங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மா சார்ந்த கேள்விகளை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் வச்சுட்ருக்காங்க. குறிப்பாக ஆஸ்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த சீசனில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான வீசிங் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. இப்போது ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும். அந்த சிரமம் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அதனால தான் வந்து இப்போ ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து குளிர்காலங்கள் வந்து வரும்பொழுது இல்லை மழைக்காலங்கள் வந்து வரும்பொழுது உடனே வந்து நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான தொந்தரவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நாட்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. எதனால் அப்படின்னா அந்த அந்த ஆஸ்துமாவுக்கு மெயின் சிம்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மூச்சு வந்து வெளிவிடுறதுக்கான சிரமம் இருக்கும். அந்த சிரமம் வந்து குறைக்கிறதுக்கான நமக்கு வந்து ப்ரீத்திங் வந்து நல்லா அந்தந்த டைமுக்கு மட்டும் எப்போ வந்து நமக்கு சிரமம் ஏற்படுதோ மூச்சு வந்து நம்ம உள்ளிழுத்து வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து எப்போல்லாம் நமக்கு ஏற்படுதோ மூச்சு வந்து அடைக்கிற மாதிரியான தொந்தரவுகள்லாம் எப்போல்லாம் நமக்கு வந்து ஏற்படுதோ அப்போ மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துப்பாங்க. திரும்ப வந்து நார்மலாக இருக்கும்போது வந்து ப்ராப்பராக வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்து முழுமையாக வந்து க்யூர் பண்ணுற மாதிரி வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சிம்டம் மட்டும் குறைக்கிறதுக்கு அந்த வீசிங் தொந்தரவுகள் மட்டும் குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போது ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு சில நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான ஒரு சில மூலிகை மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஆஸ்துமாவை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் எந்த நோய்களாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு டிசீஸ் அப்படின்னா எதனால் அந்த நோய்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கான அந்த காரணத்தை வந்து நம்ம வந்து நார்மல் கொண்டு வரதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். இப்போ இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நுரையீரலில் நம்மளுடைய சுவாச பாதைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழைகள் வந்து நமக்கு வந்து தேங்க ஆரம்பிக்கும். அந்த கோழைகள் வந்து உள்ளே தேங்கியே இருந்துச்சு நாட்பட்டு வந்து நமக்கு உற்பத்தியாகி அந்த கோழை வந்து போக போக நமக்கு ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு நல்லா வந்து நுரையீரலை சுற்றி நமக்கு வந்து கோர்த்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான அந்த சளி தொந்தரவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு மூச்சு நமக்கு விடக்கூடிய சுவாசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போது இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாச பாதை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுவாச பாதைகளிலிருந்து ரெண்டு நுரையீரலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல கிளைகளாக வந்து பிரிஞ்சு நமக்கு அந்த காற்று அறைகள் வந்து நமக்கு வந்து நுரையீரலில் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து நம்ம சுவாச பாதை வழியாக வந்து நம்ம போயிட்டு அந்த பிரான்ச்சஸ் வழியாக நம்ம ரெண்டு நுரையீரலுக்கும் போயிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு சுவாசம் வந்து நடக்காமல் நடுவுலேயே வந்து நமக்கு சுவாச தடை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதனால் வந்து சுவாச தடை ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய சுவாச பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதாவது பிராங்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதோடய உட்சுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெலிதான ஒரு மியூக்கஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப சவ் ஒரு மெலிதான படலம், ஜவ்வு படலம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து நமக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு அலர்ஜிக்னால ஒரு விஷயம் வந்து நமக்கு உள்ளே என்ட்ராகுது, நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு வந்து உள்ளே போகுது அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே போகுது, இல்லை வந்து நமக்கு அலர்ஜியான விஷயங்கள் இப்போ வந்து டஸ்ட் ஏதாவது நமக்கு வந்து உள்ளே போகுது, இல்லை ஏதாவது புகையில் வந்து போகும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போகுது அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அந்த வெளியேர்ந்து போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த சுவாச பாதையில்
உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி படலத்தை அந்த மியூக்கஸ் படலத்தை வந்து ஜவ்வு போன்ற அந்த படலத்தை வந்து நமக்கு போய் இரிட்டேட் பண்ணி நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த வீக்கம் வந்து ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கோழைத்தன்மை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியே வந்து அந்த கோழைத்தன்மை வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு அதை ப்ராப்பராக வெளியேற்ற முடியாமல் உள்ளேயே வந்து நமக்கு தேங்க ஆரம்பிச்சிச்சு. இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகி நமக்கு கோழைகள் வந்து நுரையீரல் முழுவதும் வந்து தேங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பநிலையில் நார்மலாக காமன் கோல்டு அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் அந்த மாதிரி இருக்காது. உள்ளே வந்து சளி மட்டும் நமக்கு நுரையீரலை வந்து தேங்கி இருக்கும். நுரையீரல் வந்து நமக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு விதமான இறுக்கி பிடிச்ச மாதிரியான வலிகள் வந்திருக்கும். ரெண்டு விழா பக்கங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான பிடித்த மாதிரியான ஒரு வலிகள் இருக்கும். ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டைட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுடைய செஸ்ட்டு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கும். அந்த கோழைகள் வந்து உள்ளே தேங்கி இருக்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய நெஞ்சு பகுதி வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். நமக்கு தூங்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாசம் வந்து கரெக்டாக நமக்கு போயிட்டு வராமல் தூக்கத்தில் வந்து நமக்கு வாய் வழியாக வந்து நம்ம வந்து மூச்சு விடுவோம். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது அந்த கோழைகளை வந்து வெளியேற்றி அந்த உள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை வந்து நம்ம குறைச்சி உள்ளே தேங்கியிருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுற மாதிரி மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து இந்த ஆஸ்துமா வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ டஸ்ட் ஏதாவது போகுது அப்படின்னா அது எப்படி போயிட்டு நமக்கு உள்ளே இரிட்டேட் பண்ணுது. எல்லாருமே இப்போ வந்து புகையில் போகிறோம், டஸ்ட்டில் வந்து இருக்கோம் அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி நமக்கு எல்லாருக்குமே வந்து என்டர் ஆகும். நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நார்மலாக நமக்கு உடலில் வந்து செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை டஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நமக்கு இப்போ பூக்கள்லேருந்து வரக்கூடிய மகரந்த தாள்களாக இருக்கட்டும், என்ன ஃபாரின் பாடி நமக்கு வெளியிலேருந்து உள்ளே போகிறதோ அதை வந்து நமக்கு ஈஸியாக வந்து தும்மல் மூலியமாக இருமல் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு நமக்கு வந்து எலிமினேட் பண்ணிவிடும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி வந்து நமக்கு வெளியே தள்ள முடியாமல் நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக நமக்கு லோவாக இருக்கும்பொழுது அது வெளித்தள்ள முடியாமல் நமக்கு சுவாச பாதையில் போய் இரிட்டேட் பண்ணி நமக்கு அந்த கோழைகளை வந்து சேர்த்து நமக்கு இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து வருது. இப்போ நார்மலாக ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டம் குறைவாக இருக்கும்போது இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் ஏற்படக்கூடிய காமன் கோல்டு வந்து நம்ம சரியாக வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நுரையீரலில் வந்து அந்த கோழைகள் வந்து சேர்ந்தே இருந்துச்சு அப்படின்னாலும் அது லேட்டராக நமக்கு போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட்பட்டு அந்த கோழைகள் வந்து சேர்ந்தே இருக்கும்போது நமக்கு அது வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்பட்டு நமக்கு ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வீசிங் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது வந்து இப்போது ஆல்ரெடி வந்து நமக்கு சைனஸ் இஷ்யூ இருக்குது, நம்ம வந்து அப்பர் லோயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து ரெண்டாக வந்து பிரிப்போம். இந்த அப்பர் பார்ட்டில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பீனிசம் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை வந்து நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விருந்தோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போது இதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா இப்போ வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படும்பொழுது நம்ம வந்து ஏதாவது நர்வ் இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது அப்படி இல்லை அப்படின்னா அப்போ மட்டும் அந்த கோழையை வந்து இலக்கி கொடுக்குற மாதிரி வந்து நம்ம இன்ஹேலர்ஸ் பஃப் வந்து யூஸ் பண்ணுறது. அந்த வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஒரு 6 hours 5 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்கும், அந்த கோழையை வந்து நமக்கு இலக்கி கொடுக்கும். திரும்பவும் வந்து நமக்கு அதோட மருந்தோட எஃபெக்ட் வந்து குறையும் பொழுது நமக்கு நார்மலாக எப்பொழுதும் போல் அந்த கோழை வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். திரும்ப கொஞ்சம் நான் டைம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்க்கு மட்டும் அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவமுறைகள் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு எப்போல்லாம் அந்த சிம்டம்ஸ் ஏற்படுதோ அப்போ மட்டும் வந்து மருத்துவமுறைகள் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து நாட்பட்டு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறைப்பு ஈலை காசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீசிங் ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவ முறையில் நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி சிகிச்சை முறைகள் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த நுரையீரலில் நம்மளோட சுவாச பாதையில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் கோழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சளி தொந்தரவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். அடுத்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு அந்த கோழையை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மலாக வந்து நமக்கு ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து நார்மல் பண்ணுற மாதிரியான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் கொடுக்கறதுனால தான் எந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த கோழைகள் வந்து சேர்ந்துருக்கோ அதற்கேற்ற மாதிரி ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம்
நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து இந்த ஆஸ்துமா வந்து நம்ம லைஃப் லாங் வந்து சிரமப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி எப்போல்லாம் நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த பஃப் அந்த மாதிரி எங்கே போனாலும் நம்ம வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலளவு மட்டும் முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஆஸ்துமாவை நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். இது வந்து நாட்பட்டு போக போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீசிங்காக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் நாட்பட்டு போக போக அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள்லாம் நமக்கு வந்து இன்னும் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு பிராங்கெக்டசிஸ் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லங் வந்து நமக்கு திரும்ப ரீப்ளான்டேஷன் பண்ணுற அளவுக்கு போகக்கூடிய கண்டிஷன்ஸ் கூட நமக்கு முறையான மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து கொண்டு போய் விட்டுறோம். நமக்கு பொதுவாகவே வந்து நம்மளோடக்கு நம்ம இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சுவாசம் தான் வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதுவே வந்து நமக்கு ஒரு சிரமத்தை வந்து ஏற்படுத்தும் பொழுது நமக்கு அந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுறதுனால நம்ம சுவாச சமே வந்து நமக்கு தடைப்படுறதுனால ரொம்ப ஒரு விதமான பயத்தோடையும் நமக்கு ஒரு எப்போ வந்து நமக்கு அந்த சுவாசம் வந்து தடைப்படும் அப்படிங்கிறதோட பயத்தோடையே எப்பொழுதுமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கூட வந்து அந்த இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இதை ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கையிலேயே வந்து அந்த ஆக்சிஜன் பம்ப் வந்து கையிலேயே வந்து வீட்டில் 24 hours வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நெப்லைசர் வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு போயிட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்து போகாமல் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு அந்த ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நம்ம அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றும்போது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். நம்ம அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு நாட்பட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பானு, திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே பானு, இது யாருக்கான கேள்விமா? எனக்கா கேள்விதாங்க. உங்களோட வயசு என்னம்மா? சரிங்கம்மா. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து யூரின் வந்து நைட்டுக்கும் அதிகமா போகுது, ஒரு 3-4 times போகுதுங்க யூரின். நைட்டு சமநில கம்மியா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? அது டாக்டர்ட்ட போய் சொன்னா எதுமே இல்லங்கறதால சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு வந்து சொல்லுங்க. வேரியேஷன்ஸ் இருக்கு, மெடிகேஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு லைஃப் லாங் வந்து தொடர்ந்து வந்து டெய்லி வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக வந்து நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸாக இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஒரு சில டைம் வந்து நமக்கு ஏற்படுது. இப்போ நமக்கு நார்மலாக எந்த விதமான கோல்டு சளி தொந்தரவுகள் அது வந்து எதுவுமே இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இப்போ ஹார்ட்டில் வந்து நமக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை, எல்லாமே வந்து நமக்கு நார்மல் அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது கேஸ் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு, கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வயிறில் வந்து நமக்கு ஒரு விதமான உப்புசம் வந்து ஏற்பட்டுச்சு, இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக செரிமானமாகாமல் நமக்கு மந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி அந்த டைஜன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கு வந்து நமக்கு சிரமம் இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முகுது பகுதிகளில் நெஞ்சு பகுதிகளில் ஒரு விதமான பிடிக்கிற மாதிரியான வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து டைஜஷன் வந்து நல்லா செரிமானமாகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி வந்து உணவு முறைகள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து செரிமானமாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான உணவு முறைகள் வந்து ஒரு 1-2 weeks வந்து எடுத்துக்காமல் கொஞ்சம் லைட் ஃபுட்ஸாகவே வந்து எடுத்துக்கோங்க. ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவு முறைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொம்ப பருப்பு வகைகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க.
இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னாவே அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் அந்த பிடிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஓமம் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அந்த ஓம பால் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா லிக்விடாக வந்து கலந்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து அந்த ஓமம் வந்து எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். ஹாட் வாட்டரில் கூட வந்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours 3 hours அப்புறம் அதை நீங்கள் அரைச்சிட்டு ஒரு அரை டம்ளர் இருக்கக்கூடிய அந்த தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து கலந்து கொஞ்சம் நல்லா வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி அந்த ஓம வாட்டர் வந்து அந்த பாலோடு சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட தைராய்டுக்கு அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாச்சு அப்படின்னாலும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் லெவலெல்லாம் நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால் வாரத்திற்கு ஒரு முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க. அது இல்லாமல் நம்மளுடைய அந்த கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டுக்கு நல்ல அசைவுகள் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சில எக்ஸசைஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு 20 minutes ஒரு ஆஃப் அன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக அந்த தைராய்டு கிளாண்டு இயற்கையாகவே வந்து தூண்டப்பட்டு நமக்கு வந்து அந்த ஹார்மோன் செக்ரேஷன் இதெல்லாமே வந்து நார்மலாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு ரெகுலேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சவ் சவ் காய் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாறு வந்து பிழிஞ்சிட்டு ஒரு 15 ml அப்படி இல்லைன்னா ஒரு 20 ml வந்து எடுத்துக்கலாம். அது கூட நார்மலாக நமக்கு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்து சம அளவு வந்து எடுத்துகிட்டு தேவையான அளவு வந்து பனங்கற்கண்டு சேர்த்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம். சவ் சவ் சாறு தேங்காய்ப்பால் பனங்கற்கண்டு மூணும் சேர்த்து வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட திருப்பூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து அந்த டிஎஸ்ஹெச் லெவல் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம ஒரு முறையான மூலிகை சிகிச்சைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாத காலங்கள் வந்து நம்ம இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு வந்து மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போயே வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ 25 ஏஜ் அப்படி வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுக்கு வந்து முறையான மருத்துவ முறைகள் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நிறைய நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் இது வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாமா? நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சந்தியா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே, ஃபைன்மா. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. இது குழந்தை பிறந்து 4 மாசம் ஆச்சுங்க மேடம். ஓகே, 4வது மாசம் நடந்துட்டு இருக்கோங்க மேடம். தலை ஊர் அப்படியே சுண்டா வெள்ளை வெள்ளையா சுண்டா இருக்குது மேடம். ஓகே, அது பொடுகு மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவுக்கும் அந்த மாதிரி இருக்குது. சரி, அது பாத்தீங்கன்னா தலை குளிக்க எடுத்துட்டு நேற்று தொடக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்குங்க மேடம். சரிங்கப்பா. ஆல்ரெடி வந்து தோல் மாதிரி உரியுதுங்களா இல்ல வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்குங்களா? இல்லைங்க மேடம், தோல் எல்லாம் உரியல, சும்மா அந்த திருப்பி எண்ணெய் வச்சு சரியா போயிடுச்சுங்க மேடம். சரிங்கப்பா. அரிப்புகள் ஏதாவது இருக்குங்களா? சரிங்கம்மா. இப்போ 4 மாசம் தான் மேடம். ஓகேம்மா. ஓகே, இப்போ நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து பொடுகு இருக்கு அப்படின்னா நம்ம அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 2 days once இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும். அதே மாதிரி நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். குழந்தைக்கு வந்து தனியாகவும் அவங்களுக்கு வந்து தனியாகவும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபங்கஸ் வந்து தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொடுகு வந்து நமக்கு நம்மளுடைய ஷோல்டர்லேயோ இல்லை காது பின்புறத்துலேயோ நம்மளுடைய செஸ்ட்லேயோ வந்து நமக்கு பட்டுச்சு அப்படின்னாவே அங்கேயே நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து குழந்தைக்கும் வந்து படும்பொழுது அவங்களுக்கும் வந்து அந்த பொடுகுத்தன்மை வந்து நமக்கு இருக்கிற மாதிரி வந்து தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் இதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வெறும் எக்ஸ்னலாக மட்டும் வந்து இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணட்டும். சீமை அகத்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இலை வந்து நீங்கள்
நீங்கள் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து இடித்து சாறு வந்து எடுத்துக்கலாம். அது அந்த சாறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தலைப்பகுதியில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஹீட்டான பாடி அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஊற வைக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப கோல்டான பாடி அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு உடனே வந்து ஹேர் வாஷ் பண்ண சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி பண்ணாலே அந்த பொடுகு வந்து குறைய ஆரம்பிக்கும், இச்சிங்கும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது ஃபாலோ பண்ணட்டும். இப்போ உள்ளுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கலாம், பெருசாக வந்து மருத்துவ முறைகள் வந்து தேவையில்லை, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லையே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு தலையில் ஏற்படக்கூடிய பொடுகுக்கு நம்ம ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸும் மூலிகை சொல் சார்ந்த ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸும் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஷாம்பூஸும் வந்து கொடுக்குறோம். இதை எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக அந்த பொடுகு தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது கூட வாங்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம் வணக்கம். மேம் எங்க பேர் ராணி, கள்ளக்குறிச்சி. ஓகே ஃபைன் மா, இது யாருக்கான கேள்விமா? இது என்னோட பொருள். ஓகே, பாப்பா உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, விட்டு விட்டு கேக்குது. உங்களோட சந்தேகத்தை நீங்க திரும்ப தெளிவா கேட்கலாமா? கொஞ்சம் நிதானமா பேசுங்க. பாப்பாவுக்கு 12 வயசு ஆகுது என்னோட பொண்ணுக்கு. ஓகே, அவங்களுக்கு வந்து குறைச்ச சவுண்ட் இப்படி அதிகமா வருது. ஓகே, அதான் சரி மேம் கிட்ட கேட்கலாம், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்களா இல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்களா அப்படின்னு. சரிங்கம்மா, சளி தொந்தரவுகள் ஏதாவது இருக்குங்களா? சளி லைட்டா இருந்துட்டு இருக்கு. ஓகேம்மா, எப்பொழுதுமே சளி இருந்துட்டே இருக்குமா? அப்படி இல்லை மேம். சரி ஓகே, இப்போ வந்து தூங்கும் பொழுது மட்டும் தான் அந்த மாதிரி சவுண்ட் கேக்குதுங்களா? தூங்கக்குள்ள மட்டும் அந்த மாதிரி சவுண்ட் ரொம்ப சவுண்ட் கேக்குது. சரி, உங்க இது பண்ற மாதிரி. சரிங்கம்மா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடா இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நுரையீரல்ல வந்து கோழை சேர்ந்திருக்கும் போது நமக்கு ஃப்ளாட்டாக வந்து நம்ம படுக்கும்பொழுது நமக்கு சரியாக வந்து மூச்சு வந்து உள்ளே போயிட்டு வெளிவராத பொழுது நமக்கு அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த உள்ளே போகக்கூடிய அந்த காற்று வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவுண்ட் வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். பகலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும், ஆனால் வந்து நமக்கு அந்த சவுண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு வெளியில் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். நைட்டு அப்படி நம்ம தூங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளாட்டாக வந்து படுக்கும்போது சரியாக வந்து சுவாசம் உள்ளே போயிட்டு வராமல் நமக்கு அந்த கோழைகள் சளி தொந்தரவுகள் வந்து அந்த சுவாசத்தை வந்து தடை பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் வந்து அந்த காற்று வந்து நமக்கு வெளியேறும்போது நமக்கு வந்து சுவாசம் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மேல் தாடை பகுதிகள் வந்து நமக்கு கொஞ்சம் வீக்கத்தோடு அப்படின்னா கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி சுவாசம் வந்து நம்ம நைட்டில் தூங்கும்பொழுது நமக்கு அந்த ப்ராப்பராக உள்ளே போயிட்டு நமக்கு வந்து வெளிவராமல் இருக்கும். இதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி வந்து சவுண்ட் வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சைடு வந்து படுக்கும்பொழுது அந்த சுவாசம் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து போயிட்டு வர ஆரம்பிக்கும், அப்போ வந்து சவுண்ட் வந்து இல்லாமல் இருக்கும். அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக படுக்கும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாக வந்து படுக்கும்பொழுது அந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருந்துச்சு சவுண்ட் கேட்குது அப்படின்னா ஒரு சைடு இப்போ லெஃப்ட் சைடோ இல்லை வந்து ரைட் சைடோ அந்த மாதிரி வந்து படுக்கும் போது நமக்கு நார்மல் ப்ரீத்திங் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மேல் தடை பகுதி வந்து கொஞ்சம் நமக்கு சதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை வந்து நமக்கு கொஞ்சம் நார்மல் பொசிஷனில் இல்லாமல் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம படுக்கும்போது அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு வந்து ஒரு கிழிச்சு வந்து படுக்க வச்சு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சளி தொந்தரவுகள் வந்து அடிக்கடி வந்து ஏற்பட்டுட்டே இருந்துச்சு, நமக்கு உள்ளே வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து நமக்கு சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சளி தொந்தரவுகளால் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக வீட்டில் இப்போ 12 வயது திப்பிலி மட்டும் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து கொடுங்க. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வெளியில் வந்துடும், அப்போ ப்ராப்பராக வந்து சுவாசம் வந்து நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் சதக்கூப்பை வந்து வாங்கிக்கலாம். அதை வந்து வாங்கிட்டு நல்லா 1-2 வந்து இடிச்சிட்டு கஷாயம் மாதிரி வந்து போட்டு ஒரு 30 ml மட்டும் மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் வந்து கொடுங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கிழிச்சு படிச்சு லேட்ரல் சைடில் ஏதாவது லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ அந்த மாதிரி வந்து படுக்க வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ சுவாசம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து போயிட்டு வரும், அந்த சவுண்டு வந்து நமக்கு வந்து கேட்காமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் நேரில் கூட்டுவாங்க. எதனால் வந்து ஏற்படுது, இப்போ சளி தொந்தரவுனால இருக்கா, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சதை வளர்ச்சி நமக்கு அந்த மேல் தடை சதை வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிறது இல்லாமல்
தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், நான் வந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? எனக்கு வந்து 30 வயசு ஆகுது மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில்தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 இயர் ஆகுதுங்க மேடம். எனக்கு வந்து சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப லாஸ்டா ஒரு 6 மந்த் தான் தெரியும். ஓகே, ஆனா எனக்கு நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். இந்த மெட்பார்மின் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், சாப்பிடறேன், அது எனக்கு இன்னும் சரியாகி வரல. சரிங்கம்மா, ஓகேம்மா, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க மேடம். சரிங்கம்மா, பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? என்ன அளவுகள் இருக்கு? பிளட்லயே இருக்கு, யூரின் டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கேன் மேடம், ரெண்டுத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சுகர் லெவல் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னா, நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னால தான் நமக்கு அதை தொடர்ந்து நமக்கு இந்த சுகர் லெவல் வந்து நமக்கு அப்படியே வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு ப்ராப்பராக நமக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து சரியாக வந்து சுரக்கலை அப்படின்னாலும், இல்லை தேவையான அளவு நம்ம உடல் வந்து எடுத்து அதை வந்து நமக்கு வந்து எடுத்துக்கல அப்படின்னாலும், சுரப்புகள் வந்து நமக்கு ப்ராப்பராக இருந்தும் அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னாலும், நமக்கு இந்த மாதிரி வந்து சுகர் லெவல் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சர்க்கரை அளவுகள் வந்து குறைக்கணும் அப்படின்னா ஒரு சில உணவு முறைகள் நம்ம எப்படி வந்து ஃபுட் எடுத்துக்கணுங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்வீட்ஸ் மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மென்று சாப்பிட்றீங்க, சூ பண்ணி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நம்ம அப்படி அப்படியே வந்து உணவுகள் வந்து விழுங்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து உணவு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மென்று எடுத்துக்கிறோமோ, நம்ம உமிழ்நீரோட நல்லா வந்து சவச்சு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து உணவு எடுத்துக்கணும். 3 வேளையுமே அந்த மாதிரி நல்லா வந்து சவச்சு வந்து உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து நமக்கு காய்கறிகளில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய நார்ச்சத்து உள்ள உணவுகள், அது மாதிரி வந்து கீரைகள் காய்கறிகள் வந்து கொஞ்சம் நிறைய வந்து சேர்த்துக்கணும். அது மாதிரி ப்ராப்பராக டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கணும். இப்போ வந்து பசி எடுக்கும்பொழுது ப்ராப்பராக வந்து உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து தேவை. சரியான நமக்கு உடல் நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான உடல் உழைப்பு வந்து இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு இல்லாமல் இருந்து அப்படின்னாலும் நமக்கு இந்த சுகர் லெவல் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நமக்கு இப்போ யூரின்லேயும் வந்து உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ளஸ் வந்து நமக்கு பிளட்லேயும் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ரத்தத்தில் நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் அதை தொடர்ந்து நமக்கு யூரின்லேயும் வந்து நமக்கு சுகர் லெவல் வந்து இருக்கும். அதனால் ப்ராப்பராக இப்போ உணவு முறைகள் நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து சவைச்சு எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக தூக்கம் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கணும். நமக்கு என்ன ஹார்மோனல் சேஞ்சஸாக இருந்தாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகாமல், லேட் நைட் அந்த மாதிரி வந்து தூங்காமல் ப்ராப்பராக வந்து தூக்கம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம். அதுமாதிரி இப்போ சொன்ன மாதிரி உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான, அதாவது எடுத்த உணவுக்கு ஏற்ற மாதிரியான உடல் உழைப்பும் நமக்கு வந்து தேவை. அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பண்ணுங்கள். வாக்கிங் போகிறது அப்படி இல்லைனா யோகா பண்ணுறது, இந்த மாதிரி டெய்லி ஒரு 1/2 hour வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுங்கள். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை அளவுகள் வந்து குறைக்கணும் அப்படின்னா, இப்போ வீட்லேயே வந்து நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆவாரம் பூ வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து சீந்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சீந்தில் பட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டு மட்டும் வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு 5 gram வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து சுகர் யூரினில் இருக்கக்கூடிய சுகர் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பித்து நமக்கு நில்லுக்கு வரும். அதுக்கப்புறம் பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சிதம்பரத்தில் இருக்கிறதா சொன்னீங்க, உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா கடலூரில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் வந்து பார்க்கலாம் எந்த அளவில் வந்து ஃபஸ்ட்டு சுகர் லெவல்கள் வந்து இருக்குது, இல்லை அந்த 3 months ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு 3 மாத காலங்களாக ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு HbA1c சொல்லுவோம், அதோட அளவுகளும் வந்து பார்த்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்க்கரை அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கும் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே 100 ml வந்து அந்த மூலிகை சாறு வந்து கொடுப்போம். நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நார்மல் கொண்டு வரதுக்கு நமக்கு அந்த கணையத்தை வந்து தூண்டி விட்டு அந்த பீட்டா செல்ஸை வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரியான, நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள்லாம் நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வர மாதிரியான அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஈஸியாக அந்த 3 months ஆவரேஜ் வந்து பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து இப்போ சர்க்கரைக்கு நம்ம வந்து தொடர்ந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படி இல்லைனா இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த சர்க்கரை அளவுகளை பொறுத்து ஒரு 3 to 6 months நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவு முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கேற்ற மாதிரியான உடல் உழைப்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு திரும்ப வந்து அந்த சுகர் லெவல் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் ஊசிகள் வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் போய் கடலூரில் உங்களோட ரிப்போர்ட்ஸ் காமிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி மருத்துவ முறைகள் எடுத்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருந்துகள் எடுத்துக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் துர்கா, நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் கேட்கணும், ரெண்டு பேருக்குமே கேட்க வேண்டியது. ஓகே ஃபைன்மா, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர் என்னுடைய வயது வந்து 27 டாக்டர். ஓகே, இப்போ எந்த டைமிங்ல மார்னிங் எழுந்த உடனேமே மோஷன் வந்து போயிடும் டாக்டர். அந்த மோஷன் எந்த ப்ராப்ளமும் இல்லை, கிளியரா ஃப்ரீயா தான் மோஷன் போயிடுறோம். ஓகே, ஆனா அதுக்கப்புறமேட்டு திருப்பி ஒரு 1 hour, 1/2 hour அப்புறம் மறுபடியும் மோஷன் போற மாதிரி இருக்கு டாக்டர். ஒரு twice, thrice time இதே மாதிரி ஒரு 2 to 3 times வந்து திருப்பி மோஷன் போற மாதிரி இருக்கு டாக்டர். ஓகே, அது அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு எதனாலன்னு எனக்கு வந்து தெரியல டாக்டர். இப்ப சம்டைம்ஸ் வந்து நான் ஒன்ஸ் மட்டும் போயிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மோஷன் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். சரிங்கம்மா, இதான் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, அப்புறம் எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து டாக்டர் ஏற்கனவே மோஷன் போறச்சு வந்து ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் டாக்டர். உங்களுக்கு அதுக்கே நான் கால் பண்ணி பேசியிருந்தேன். அப்புறம் லைட்டா வீக்கமும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நீங்க வந்து சுத்தி இலையை வந்து ரெகுலராவே எடுத்துக்க சொல்லியிருந்தீங்க. ஓகே, இப்போ மார்னிங்கும் நாங்க நைட்டு சுத்தி இலை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு அவங்க படுக்கிறச்ச வந்து ஆனுவல் ரூட்ல வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுக்கிறது, விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுக்கிறோம். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா அந்த வீக்கம் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்கிறோம். அதனால இப்ப மோஷன் குறைச்ச வலியோ இல்ல மோஷன் டைட்டாவோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிரிப்பலா எடுத்துக்க சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னு இப்ப எல்லாமே நார்மலா ஆயிடுச்சு. ஆனா வந்து அந்த வீக்கம் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்கு டாக்டர். அது இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து 64 kg அங்க வந்து இருந்தாங்க டாக்டர். இப்ப வந்து 58 தான் அங்க இருக்காங்க. ரொம்ப இழைச்சிட்டாங்க. இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. அது இல்லாம இப்ப முன்னைய விட இப்ப உணவுல வந்து நிறைய கீரையும் நீர்க்காய்களும் நிறைய இப்ப சேர்த்து விட்டுருக்கோம். அதனால இந்த வெயிட் ரிடக்ஷன் நடந்துதான் தெரியல. அதே மாதிரி நான்வெஜ் எல்லாம் ரொம்ப இப்ப எடுத்துக்கிறதே கிடையாது அவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுல இருந்து. அதனால 64 to 58 ரொம்ப வெயிட் ரெடியூஸ் ஆனது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருக்காங்க. உணவு எடுத்துக்கல. இப்ப பால் அவருக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பால் குடிக்கலாமா இல்ல இது கொண்ட கடலை அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நாங்க கேட்டுக்கலாமா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு டாக்டர். இந்த மாதிரி உணவுகள் நாங்க எடுத்துக்கணும் அப்படிங்கறத மட்டும் எங்களுக்கு கிளியரா கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை 2 முறை 3 முறை அந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து மோஷன் போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து செரிமானம் கோளாறுகள் வந்து இருந்துச்சு, சரியாக வந்து செரிமானம் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து ஆகும், மலச்சிக்கல் வந்து ஏற்படும், மோஷனே வந்து நமக்கு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரிப்பீட்டடாகவும் நமக்கு வந்து மோஷன் வந்து நமக்கு செரிமானம் சரியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து கரெக்டாக செரிமானம் ஆகாமல் அப்படி அப்படியே நமக்கு வந்து மோஷனாக நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் திரிபலாச்சூர்ணம் வந்து எடுத்துட்ருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னீங்க. அதையே அந்த திரிபலாச்சூர்ணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் நைட் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஒரு 5 to 6 times வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போயிட்டு நமக்கு ஒரு பேதிக்கு எடுத்த மாதிரி நமக்கு குடல் முழுவதும் வந்து இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றின மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வந்து மோஷன் வந்து போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி போனதுக்கப்புறம் அன்னைக்கு மட்டும் வந்து லைட் ஃபுட்ஸ், மோர் சாதம், அந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச ஃபுட்ஸ், ரொம்ப வந்து ஹார்டான ஃபுட்ஸ் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் அந்த மோர் சாதம் எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மோஷன் வந்து நார்மலாக ஆயிட ஆரம்பிச்சிடும். ஒரு 6 to 7 times வந்து நல்லா ஃப்ரீயாக போகிற வரலையும் கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மோர் சாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மோஷன் வந்து நார்மலாகும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் லெமன் ஜூஸ் வந்து உப்பு போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மோஷன் வந்து நார்மலாகிடும். அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஃபுட்ஸாக வந்து ஆவியில் வேக வச்ச மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறை நல்லா வேதி ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு உடலில் அந்த குடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம்
எல்லாம் ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரமான உணவுகளும் புளிப்பான உணவுகளும் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்காம நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 months வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்ஸாகவே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும், செரிமானம் கரெக்டாக நடந்து மோஷன் வந்து நார்மலாக வந்து போக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து மோர் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மோர் வந்து எடுத்துக்கும் போது ஒரு சில பேருக்கு மோஷன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாச்சு அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு அடிக்கடி வந்து மோஷன் போகும், நுரைச்சி போகிற மாதிரியான தன்மை இருக்கும், அடிவயிறு வந்து வலி ஏற்பட்டு அதுக்கப்புறம் உடனே உடனே வந்து மோஷன் போகிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து மோர் வந்து எடுத்துக்கலாம். மோர் எடுத்துக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து கடைந்த மோர் வந்து எடுத்துக்கிட்டோம், புளிக்காத மோர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி வந்து இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு உடலில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து நமக்கு வந்து செரிமானமாகிறதுக்கு, நமக்கு ப்ராப்பராக மோஷன் வந்து வெளியேறதுக்கு, நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் மோர் வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் கணவருக்கு ஆல்ரெடி வந்து திரிபலாச்சூர்ணம் எடுத்து நமக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிருக்கு, ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. நம்ம துத்திக்கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பயல்ஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு அந்த நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த நமக்கு முளை வந்து ஏற்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் அந்த வீக்கம் வந்து குறையணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வச்சிட்ருக்க அந்த திரிபலாச்சூர்ணம் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வந்து வச்சு அந்த திரிபலாச்சூர்ணம் போட்டு டெய்லி வந்து சிட் பாத் மாதிரி அதில் ஒரு 20 minutes அந்த மாதிரி வந்து உட்கார சொல்லுங்கள். அந்த மாதிரி உட்காந்தாங்க அப்படின்னாவே அந்த ஆசனவாய் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அங்கே வந்து நமக்கு வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மோஷன் வந்து வெளித்தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அந்த வீக்கம் வந்து குறைக்கிறதுக்கு அந்த திரிபலாச்சூர்ணம் வந்து போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 20 minutes வந்து சிட் பாத் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அவருக்கும் வந்து இப்போ நான்வெஜ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக எடுத்துருக்கக்கூடிய எல்லா ஃபுட்ஸுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பால் எடுத்துக்கலாமா, இல்லை வந்து சுண்டல் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லா உணவுப் பொருட்களுமே வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப காரமான உணவுகளும் புளிப்பான விஷயங்களும் எடுத்துக்கும் பொழுது நமக்கு மோஷன் வந்து போகும்போது ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். நம்ம புளிப்பு சுவை எடுக்கும்போது நமக்கு வாதம் அதிகமாகி திரும்பவும் வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கான்ஸ்டிபேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து சரியாக போகாததுனால நமக்கு தொந்தரவுகள் வந்து அதிகமாகும். அதில் ரெண்டு பேருமே வந்து காரமான உணவுகளும் புளிப்பான உணவுகளும் மட்டும் வந்து தவிர்த்துட்டு மற்றபடி எல்லா உணவுகளும் எடுத்துக்கலாம், நான்வெஜ்ஜஸும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸும் இருக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப அதிகமான நீர் காய்கறிகள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு சில உணவு முறைகள் மட்டும் வந்து குறிப்பிட்டது வந்து எடுத்துப்பாங்க. நமக்கு வந்து மோஷன் போகும்போது அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்குது, பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும்னு சொல்லிட்டு சரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்காமல் இருப்பாங்க. அதிகமாக வந்து நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸ் கழிவுகள்லாம் வெளியேறுச்சு அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் நான்வெஜ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ சொன்ன மாதிரி புளிப்பான விஷயங்களும் காரமான விஷயங்கள் மட்டும் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா உணவு முறைகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாமா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பைல்ஸ் தொந்தரவுகள், அடுத்து உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால நமக்கு ரிப்பீட்டடாக போகக்கூடிய மோஷன்ஸ், இதெல்லாமே வந்து செரிமானம் ப்ராப்பராக இல்லாததுனால தான். அதை வந்து நமக்கு ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி நைட் வந்து ஒரு பொடி வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அந்த மூலிகை பொடிகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து சேராமல் குடல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் ப்ராப்பராக வந்து எலிமினேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது கூட வாங்கிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே அதை வந்து ஃபாலோ பண்ணலாமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, என் பேர் பேசுகிறேன். எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிடுறேன். ஓகே, உங்கள் தங்கச்சியோட வயசு என்னம்மா? 48. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம், சொல்லுங்கம்மா. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மோஷன் போகும்போது எரிச்சலா இருக்கா? சரிங்கம்மா. டைட்டா இருக்கு, ஆனா காலையிலயும் சாயந்தரம் இருக்கு, அப்படி போகும்போது டைட்டா இருக்கு, அப்படியே எரிச்சலா இருக்கு, அப்புறம் இருக்கிறாங்க. சரிங்கம்மா. ஒரே இடத்துல தொடர்ந்து உட்கார்ந்துட்டே இருப்பாங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. சரிங்கம்மா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கா உங்களுக்கு? எப்போது நடந்துட்டு பல்லுக்காக வலிக்கிறேன். சரி, ஓகே, அது அது சாப்பிட்டதுல இருந்து அந்த மாதிரி ஆகுதுங்கறாங்க. சரிங்கம்மா. சரி, ஓகேம்மா. இப்போ நமக்கு மோஷன் போகும்போது நமக்கு ஒரு விதமான எரிச்சல் இருக்கு, இப்ப
இப்போ கான்ஸ்டிபேஷன் வந்திருக்கு, இப்போ வந்து ரொம்ப மோஷன் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நமக்கு உடல் உஷ்ணமாச்சு, நமக்கு உடல் வந்து ஹீட் ஆகும்போது நமக்கு வறட்சித்தன்மை வந்து அதிகமாகும். அப்போ நமக்கு மோஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி போனோம் அப்படின்னாலும் நமக்கு ஆசன வாய்ப்பகுதிகளில் ஒரு விதமான எரிச்சல் வலி இதெல்லாமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதோ மாத்திரைகள் வந்து தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு பாடி ஹீட் அதிகமாகி அதை தொடர்ந்தும் நமக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவுகள் வந்து ஏற்படலாம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவரை வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து நைட் நைட் வந்து எடுத்துக்கிட்டோம். இது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மோஷன் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து நமக்கு ப்ராப்பராக தண்ணி வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கல, நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய வாட்டர் வந்து சரியாக நம்ம எடுத்துக்கல அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும், உடலில் வந்து ஒரு விதமான வறட்சித்தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை வந்து தொடர்ந்து வந்து ஒரு இடத்துல சிட்டிங்லேயே இருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் வந்து எடுத்துக்கிட்டோம். உள்ளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் மோர் அந்த மாதிரி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்படிலாம் கற்றாழை வந்து எடுத்துகிட்டு அந்த ஜெல் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 days வந்து தொடர்ந்து அந்த கற்றாழை அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோற்று கற்றாழை அந்த ஜெல் மட்டும் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைச்சி நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட கோயம்புத்தூர்லேயும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது தான் அதை தொடர்ந்து நமக்கு ஆசன வாய் பகுதிகளில் ஏற்படக்கூடிய பைல்ஸ் ஃபிஸ்டுலா ஃபிஷஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு போற ஆரம்பிக்கிறது. அதனால் ஆரம்ப நிலையிலேயே நம்ம உணவு பழக்க வழக்க முறைகள் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் கூட டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டு உடலில் வந்து பித்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சமநிலைப்படுத்துறதுக்கான உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக நார்மல் ஆகிடுமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கிரிட்டிக்கா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.